வெல்கம் டு கேக் பேக் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாக்குறீங்களா? எங்க வீட்டு மொட்டை மாடியில தாங்க இருக்கோம். யஷு, அதாவது என் பையனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, வெளியில நம்ம கிச்சன்ல இல்லாம வெளியில சமைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல இல்லாம அடுப்புல சமைக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அவன் வந்து லேஸ் சிக்கன் கேட்டுட்டே இருந்தான், அம்மா செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு. அதனால இன்னைக்கு மொட்டை மாடிக்கு அவனோட ஆசைப்படி நம்ம வந்து செங்கல் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் அடுப்பு செய்யறதுக்காக. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு மொட்டை மாடியில அடுப்பு மாதிரி நம்ம கேஸ் இல்லாம அடுப்புல செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முக்கால் கிலோ சிக்கனை நல்லா பார்த்தீங்கன்னா எடுத்து அலசிக்கிறேங்க. இப்போ சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடவே மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் அளவு, மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கை கை அளவு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கை அளவு தெரியலை அப்படின்னா நீங்கள் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக நல்லா கசக்கி விட்டு ஆட் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருப்பேன். அது கூடவே பெப்பர், பெப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. இந்த குட்டி எலுமிச்சம்பழத்தில் நம்ம ஒரு பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன், அதனால் குட்டியாக லெமன் வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1 கிலோ எடுக்கிற மாதிரி இருந்தால் பெரிய பழமாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மசால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அல இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிட்டோன்னா நல்லா உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு போடணும், மறந்துட்டேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேங்க. ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா சேர்த்து உப்பையும் கலந்து விட்டு நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்து சிக்கனில் நல்லா ஊறி வரட்டும். நான் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பீஸாக பாப்கார்ன் லேஸ் சிக்கன் மாதிரி பண்ணலான்னு எடுத்திருக்கேங்க. நீங்கள் நல்லா பெரிய சைஸ் லெக் பீஸாக எடுத்தீங்கன்னா லெக் பீஸில் நல்லா கீரல் போட்டுட்டு அதை வந்து இந்த மசாலாவோட டிப் பண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா டேஸ்ட் பிடிக்கும். இப்போ இது இருக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பு எரியுதான்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கல்பூரை எடுத்துருக்கேங்க, பார்க்கலாம் எரியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 2-3 கல்பூரத்தை இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டரில் கீழே இருக்க கீழே ஃபஸ்ட்டு பற்ற வைக்க, அவசரப்படாத இரு. அடுப்பு பற்ற வைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக போயிடுச்சுங்க.
எண்ணெய் ஊற்றுறோம், அதுக்கப்புறம் கற்பூரம் வைக்கிறோம். பற்ற வச்சா என்ன ஆகுதுன்னா, அந்த நல்லா காஞ்ச சாக்கு வந்து நல்லா பற்றி ஃபஸ்ட்டு எரிஞ்சிருச்சு. அது அணைஞ்சதுக்கப்புறம் புகையாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெருப்பு பிடிக்காமல் அந்த புகையாக வரனால நாங்கள் திருப்பவும் கொண்டு போய் பற்ற வச்சா எரியவே இல்லை. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து என் பையன் கொடுத்த ஐடியா தான், வந்து ஊதி விட்டோன்னா வந்து எரியும் அப்படின்ட்டு. அவன் ஏதோ வீடியோவில் தான் பார்த்துருப்பான் போல இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா ஊதி விட நல்லா நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நானும் அவனும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டு வச்சே நல்லா காற்று விட்டு, நல்லா காற்று வீசி வீசி விட்டு ஓரளவுக்கு அப்படியே கட்டைகள் எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த அடுப்பு கூட நம்ம போராடுறது தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சமையல் விட, அடுப்பை வந்து பற்ற வச்சு எடுக்கிறது தான் வந்து நம்மளோட வேலையாகவே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பத்துருப்பா, நான் வீசுறேன். என்ன நல்லா காயிருக்குல்ல, ஒரு 10-15 லேஸ் வந்து நான் பிரிச்சு இந்த மாதிரி பாத்திரத்துல கொட்டிக்கிட்டேங்க அந்த பவுல்ல. இப்ப முட்டையை வந்து ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்திருக்கோம், அது நல்லா பாத்தீங்கன்னா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இப்போ அவ்வளோதாங்க, இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம், இருக்கட்டும். இப்போ என் பையன்கிட்ட லேசை நல்லா நைஸாக பொடிக்க சொன்னால், உட்காந்து நல்லா பொடிக்க சொன்னால் உட்காந்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். லேசாக இப்போ சிக்கனுக்கு இல்லாமல் போய்ட்டு இது பண்ணிவிடுச்சு. அடுப்பு அப்படி காத்த வீச 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 தான் வந்து நல்லா பத்திக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாது. இதோட ப்ராசஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க, கேஸ் அடுப்பு விட. சின்ன அந்த காலத்துல இப்படி ஊதி ஊதி தான் பார்த்தாங்க. ஆ பாத்தீங்களா, எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்தா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப நான் லேஸ் பாத்தீங்கன்னா பிரிச்சு கொட்டிடுற, நல்லா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொடிச்சு வச்சுக்கிட்டேன். கால் கட்டி, ஆமா சளி பிடிக்குது, புகை நமக்கு வர வர சளி பிடிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அது சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அழுதுகிட்டே சொல்லித்தரேன், மறக்காமல் லைக் போட்டு போயிடுங்க. இப்போது சிக்கனை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிக்கனாக இந்த மாதிரி எடுத்து எக்கில் டிப் பண்ணிக்கலாம். அப்புறம் லேஸில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். லேஸ்ல நல்லா பிடிக்க வச்சிட்டேன். எல்லா சிக்கனையும் அதே மாதிரி லேஸில் தொட்டு தொட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம வீட்டில் என்ன தான் விதவிதமாக செஞ்சு கொடுத்தாலும் அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி காத்தோட்டமாக வெட்ட வெளியில் உட்காந்து சமைக்கிறதையும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. நல்லா செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டே தான் நம்ம வந்து செஞ்சோம். இப்போ பாருங்கள், பாதி சிக்கனில் லேஸ் போட்டோம், ஆனால் லேஸ் வந்து ரொம்ப ஒட்டின மாதிரி இல்லை, நல்லா பவுடர் பண்ணி எடுத்தால் தான் ஒட்டும் போல இருக்குது. சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெயும் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆயில் வந்து நல்லா காயில் காஞ்சிடுச்சு, சிக்கன் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் இனிமேல் இந்த மாதிரி வீடியோ கேம் கூப்பிடாது, இனிமேல் இந்த வீடியோ கேம் கூப்பிடாதேங்கிறான். பக்கத்தில் வா, கண் எரியுதுன்னு தள்ளி போய் நின்றுட்டான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து போட்டு பார்க்கலாம் என்ன காஞ்சிருக்கான்னு, என்ன நல்லா காஞ்சிருக்கு. பறக்க பறக்க காயுது,
போட்டு ஒரு 10 நிமிஷம் தானே ஆயிருக்கும், அதுக்குள்ளே இப்படி வேகாது. 10 நிமிஷம் ஆயிட்டாச்சு எனக்கு, போட்டு 1 நிமிஷம் தான் ஆயிருக்காது, அதுக்குள்ளே இப்படி வேகுது. நார்மல் நடிச்சுன்னா சும்மா சொன்னாங்க. நெருப்பு நல்லா ஃபுல்லாக வெளியே வருது. நம்ம அந்த தென்னை எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் மிஷின் தள்ளி போடா போட்டாமா. ஐயோ மேலால் வைக்காத சாமி, வெளியே வருது. அட்டை பட்டிக்குச்சே சமமாக. எங்க பாப்பா அழுதுகிட்டே வீடியோ எடுத்துட்டு இருந்தா, ஏன்னா புகை பார்த்தீங்கன்னா நேராக அவ கேமரா வச்சு எடுக்கும் போது அவ முகத்திலேயே தான் பட்டுட்டு இருந்துச்சு, அதனால ரொம்ப அழுதுகிட்டே வீடியோ எடுத்துட்டு இருந்தா. இனிமேல் அடுப்புல செய்யணும்னு கேப்பியா? இப்படி கண்ணெல்லாம் எரியுது, இப்பதான் வேண்டான்னு சொன்ன மறுபடியும் அடுப்புல செய்வேன் கேப்பியான்னு ஆமாங்கிற. ஆமா இப்ப என் பக்கம் புகை வரல, புகை வந்துச்சுன்னு சொல்றேன். இந்த அடுப்புலயே பாத்தீங்கன்னா நான் பிரியாணி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியாது சத்தியமா. அதனால நாம இந்த ஃப்ரை சிக்கனோட போதும், நிறுத்திக்கலாம். இப்போ சிக்கன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா ரெட்டிஷா முருக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். நம்மளோட லேஸ் சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அடுத்த பேட்ச் சிக்கனையும் நான் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுத்து முடிக்கிற கடைசியில் எனக்கு அடுப்பு வந்து கன்வீனியன்ட் ஆகிடுச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பற்ற வைக்கிற வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமமாக இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸை நம்ம சேனலில் போடலாமான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சூப்பராக லேஸ் சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா சூப்பராக குக் ஆயிருக்கு. ஒன்று ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே இவன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான், வெயிலில் உட்காந்து நம்ம செய்கிறோன்ட்டு. எல்லாம் சூப்பராக ஒரு வழியாக வெயிலில் நின்று செஞ்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லேஸ் சிக்கன் வந்து நீட்டாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு இதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன், லேஸ் சிக்கன் டீட்டெயில் வீடியோ நான் கொடுக்குறேன். இது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக, ஒரு ஃபேமிலி விலாக் மாதிரி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து இந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சா இந்த வீடியோன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அனுப்பி விடுவோம்.